ரெண்டு நாளைக்கு முன்னாடி தான் நம்ம ஈஸ்டர் கொண்டாடணும். உயிர் தெழுந்த பண்டிகை. இயேசு இந்த பூமியில் பிறந்து வளர்ந்து சிலுவையில் நமக்காக அறையப்பட்டு கொல்லப்பட்டு மூன்று நாள் கல்லறையில் வைக்கப்பட்டார். மூன்றாவது நாள் அவர் உயிரோடு கூட அவர் எழுந்தார். அதை ஒரு பண்டிகையாக கொண்டாடினார். உயிர் தெழுந்த இயேசு இந்த பூமியிலே 40 நாள் அளவும் தம்முடைய சீஷர்களுக்கு என்ன பண்ணார்னா, தம்மை வெளிப்படுத்தி காமிச்சு அவங்களுக்கு நல்ல ஒரு ஸ்ட்ரென்தன் பண்ணி அவங்களை பலப்படுத்தி, நீங்கள் மெய்யான சத்தியம் எது, உண்மை எது, நான் எதுக்கு இந்த பூமிக்கு வந்தேன், நான் தான் பாவத்தை மன்னிக்கிறவர் என்பதை நீங்கள் சொல்லணும் அப்படின்னு சொல்லி, பயப்படக்கூடாது, நீங்கள் இதை தைரியமாக சொல்லணும்னு சொல்லி அவங்கள திடப்படுத்தினார். அவங்கள என்கரேஜ் பண்ணார். என்கரேஜ் பண்ணி 40 நாள் முடிந்ததற்கு பின்பாக இயேசு இப்போ என்ன பண்ணுறாருன்னா, பரமேறி போகிறார், திரும்ப வானத்துக்கு ஏறி போகிறார். அப்படியே இவங்க சீசருடைய கண்ணை எதிர்க்க என்ன பண்ணுறாருன்னா, அந்த மலையிலிருந்து அப்படியே வானத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டார். சீசர்கள் முழுவதும் எல்லாரும் அப்படியே பார்த்தாங்க, பார்த்து ஆச்சரியப்பட்டு வானத்தையே பார்த்துக்கிட்டாங்க. கொஞ்சம் கொஞ்சம் தூரமாக போய் இயேசு மேலே அப்படியே மறைஞ்சிட்டேன். மறைஞ்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, ரெண்டு வெண்வஸ்திரம் தரித்த வெள்ள ட்ரெஸ் போட்ட ரெண்டு பேர் அவங்க அருகே நின்று சொன்னாங்க, கலிலேயராகிய மனுஷரே, நீங்கள் ஏன் வானத்தை அண்ணாந்து பார்த்து நிற்கிறீர்கள்? உங்களிடத்திலிருந்து வானத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட்ட இந்த இயேசுவானவர் எப்படி உங்கள் கண்களுக்கு முன்பாக வானத்துக்கு எழுந்தருளி போனாரோ அப்படியே மறுபடியும் வருவார் என்றார். அவங்க சொன்னாங்க, ஏன் நீ வானத்தை பார்த்துக்கிட்டு இருக்கீங்க, எப்படி இந்த இயேசு வானத்துக்கு ஏறி போனாரோ அப்படியே மீண்டும் ஒரு முறை வரப்போகிறார் அப்படின்னு சொல்லி அந்த சீஷர்களுக்கும் அங்கிருந்த மனிதர்களுக்கும் அந்த ரெண்டு பேர் அந்த தூதர்கள் சொல்வதை நாம் பார்க்க முடியும். ஆமாங்க, இயேசு உயிரோடு கூட எழுந்தார். நல்லது நம்ம எல்லாரும் கொண்டாடி கொண்டிருக்கிறோம். அதே வேளையில இந்த இயேசு மீண்டும் வரப்போகிறார். இயேசு உயிரோடு கூட எழுந்துச்சு 2021 ஆண்டுகள் ஆச்சு, மீண்டும் வருவேன், சீக்கிரமாய் வருவேன் என்று இயேசு நமக்கு இந்த பைபிளில் சொல்லியிருக்கிறார். அவர் வரும்போது ரெண்டு விஷயம் நடக்க போகுது. அவரை ஏற்றுக்கொண்டவர்கள், அவராலே பாவ மன்னிப்பு பெற்றவர்கள், அவரை நம்புகிறவர்கள், அவரை போல ஒரு பரிசுத்த வாழ்க்கை வாழ்கிறவர்களுக்கு, அவருக்காக உழைத்தவர்களுக்கு, அவருக்காக ஊழியம் செய்தவர்களுக்கெல்லாம் ஒரு ரிவார்டு, ஒரு அவங்களுக்கு உரிய பலனை தரும்படி இயேசு வரப்போகிறார் ஃபர்ஸ்ட். ரெண்டாவது, இவர்கள் இயேசு வந்த உடனே இவர்கள் எல்லாரும் எடுத்துக்கொள்ளப்படுவார். அதுக்கு முன்னாடி இறந்து போனவங்க சரீரம் உயிரோடு கூட எந்திரிச்சு இயேசுவை போல உயிரோடு கூட எந்திரிச்சு இயேசுவோடு சேர்த்து கொள்ளப்படுவார்கள். அது போல உயிரோடு இருக்கிறவங்க உடனே அவங்களுடைய உடம்பு டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஆகி அவங்க வந்துட்டு அந்த இயேசுவோடு எடுத்துக்கொள்ளப்படுவார்கள். அவங்களுக்கு அந்த வெகுமதிகளையும், அவங்க உலகத்துல அவங்க இயேசுக்காகப்பட்ட கஷ்டத்தினால அவங்களுக்கு அந்த ஆசீர்வாதத்தை இயேசு தருவார். அதே வேளையில அதே டயத்துல எடுத்துக்கொள்ளப்பட்டவர்கள் மீதி இருக்காங்க பாத்தீங்களா, இவங்களுக்கெல்லாம் அந்த நாளிலிருந்து வேதனை ஆரம்பிக்க போகிறது, இவங்களுக்கெல்லாம் ஒரு ஆசீர்வாதமா அந்த நாள் மாறப்போகிறது. இயேசுவை ஏற்றுக்கொள்ளாதவர்கள், இயேசுவை புறக்கணிச்சவங்க, இயேசு மூலமா பாவ மன்னிப்பு பெறாதவர்கள், எத்தனையோ முறை இயேசுதான் பாவத்தை மன்னிக்கிறவர், இயேசுதான் உங்களுக்கு ஆசீர்வாதத்தை தருகிறவர், இயேசுதான் நித்திய ஜீவனை தருகிறவர் என்று பல முறை பேசியும் மனம் திரும்பாதவர்கள், அவர்களுக்கு அது பெரிய ஒரு தண்டனை நாளாக மாறப்போகுது. ஏன்னா தேவனுடைய பிரசனமும் தேவனுடைய அந்த மகிமையும் அந்த இடத்த விட்டே போயிடும். இயேசு ரெண்டாவது தடவை வந்து இவங்களெல்லாம் அழைச்சி சென்று இவங்க உயிரோடு கூட எழுப்பி இவங்களை கொண்டு போனதுக்கு பின்னாடி இந்த உலகம் தேவனற்ற உலகமா மாறிடும், பேய்களின் கூடாரமா மாறிடும். இப்ப கொஞ்சம் நஞ்சம் இருக்கிற கொஞ்சம் மனிதாபிமானம், கொஞ்சம் அன்பு, கொஞ்சம் பாசம், கொஞ்சம் இறக்கம் இன்னைக்கு எல்லாரும் எடுத்துக்கொள்ளப்படுவார்கள். பேய்களின் கோட்டையாய் இந்த உலகம் மாறிடும். அவர்கள் எல்லாரும் தண்டனைக்குட்படுவார்கள், அவர்கள் மிகவும் வேதனைப்படுவார்கள். அப்ப இயேசு மீண்டும் வரப்போகிறார். எந்த ஒளிவு மலையிலிருந்து மேல போனாரோ அதே இயேசு திரும்ப கீழே வரப்போறாரு. வரும்போது ரெண்டு விஷயம், இயேசுக்காக வாழ்ந்தவர்களுக்கு பலன் வரப்போகிறது, இயேசுவை புறக்கணித்தவர்களுக்கு தண்டனை வரப்போகிறது. இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற சகோதரி சகோதரியே, உங்க வாழ்க்கையில நீங்க என்ன டிசிஷன் எடுக்க போறீங்க? இயேசுவிடத்துல இருந்து நீங்க பலனை எதிர்பார்க்க போறீங்களா, இல்லை இயேசு இடத்துல இருந்து தண்டனை பெறுகிற ஒரு இடத்துக்கு நீங்கள் தள்ளப்பட போகிறீங்களா? இன்று தான் உங்களுடைய வாய்ப்பு. இன்றைக்கே அந்த டெசிஷன் எடுப்போம். இயேசுவே, என்னுடைய வாழ்க்கையை நான் உமக்கு ஒப்பு கொடுக்குறேன், என் பாவத்தை மன்னி எனக்கு ஒரு நித்திய ஜீவனை தான், நான் உண்மை போல ஒரு பரிசுத்தமான ஒரு வாழ்க்கை நான் வாழ எனக்கு உதவி செய்யப்பா அப்படின்னு நீங்கள் சொல்லும்போது நிச்சயமாக அவர் உங்களுக்கு உதவி செய்வார். மீண்டும் ஒரு செய்தியில் நான் உங்களை சந்திக்கிறேன்.